பாம்பே படத்துல ஒரு லைன் வரும்ல, ஒரு சாங் லைன், முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து. நானே சொல்றேன், அந்த ஒரு சீனை வந்து யாரும் தப்பாவே பார்க்க முடியாது. அந்த கண்ணு வந்து அது தப்பா பார்க்காது அந்த சீனை. இல்ல எல்லாத்தையும் அழைங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒழுங்கா பேசுறேன்னா சொல்ல முடியாது. அங்க நிறைய அழுது முடிச்சிட்டேன் நானு. நீ ஏன் அப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு நம்மளுக்கே சொல்லதான தோணும்ல. கண்டிப்பா பார்க்கணும், கண்டிப்பா நான் அதை பார்ப்பேன். இந்த படத்துல கொஞ்சம் பார்த்துருக்கேன், அதுக்கான வரவேற்பு கிடைக்கும்னு நம்புறேன். ஸோ அது எல்லாமே அவங்க கையில தான். பாம்பே படத்துல ஒரு லைன் வரும்ல, ஒரு சாங் லைன், முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து, அதே மோடு தான் எனக்கு. இதுக்கு மேல பேசினா நான் எமோஷனல் ஆயிடுவேன். ஒரே நிமிஷம், நிறைய மூவி பண்ணியிருக்கீங்க, அந்த மூவிக்கு இந்த மூவிக்கு என்ன டிஃபரெண்டா இருக்கு? இது வேர்ல்ட் ரெக்கார்ட் படம், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம். இதுக்கு மேலே என்ன பெருமை வேணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நிறைய வாட்டி திருப்பி திருப்பி இதே சொல்கிறேன், பட் அதுதான் நிஜம். ஏரமான்ஸ், அப்பேற்பட்ட ஏரமான் சார், லெஜெண்டரி மியூசிக் கம்போசர், அவரே வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு தான் ஃபேவர் பண்ணியிருக்காரு, இந்த படம் எனக்கு அமைஞ்சதுனாலன்னு பார்த்திபன் சார் டிரெக்டர் பார்த்து சொன்னது. ஸோ நான்லாம் என்ன, நான்லாம் ஒன்றுமே இல்லை அவர் சொன்னதுக்கப்புறம். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஒரு வாய்ப்புன்றது இருக்கே, அது ரொம்ப எப்படின்னா, எனக்கு இந்த வாய்ப்பு வந்ததுன்றது ஒரு பெரிய அதிசயமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டில் நான் இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மட்டும் இல்லை, இந்த படத்துக்காக உழைச்ச நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த படத்துக்காக. எல்லாரும் சொல்கிற டயலாக் மாதிரி இல்லை, இந்த சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணும்னா வால்ஸ்லேருந்து காஸ்ட்யூம் சேஞ்ச்லேருந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து மைண்டில் இருக்கணும். ஓடி போய் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விழுந்ததுனா கூட அந்த சத்தத்துக்கு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது, அதை கவனிக்காமல் ஃப்ரேமில் நாங்கள் இருக்கோம். ஏன்னா இப்போ நான் ஃப்ரேமில் இருக்கேன்னா வேறு எதுக்கும் நான் ரியாக்ட் பண்ண முடியாது, நான் பேச மட்டும்தான் முடியும். ஸோ அந்த மாதிரியான நிறைய டிஃபிகல்ட்டி. இது பேசிகிட்டே இருக்கும் போது இன்னொரு டேக்லாம் போக முடியாது, இல்லை எல்லாத்தையும் அழைங்க நான் ஃபஸ்ட்லேருந்து ஒழுங்காக பேசுகிறேன்னா சொல்ல முடியாது அங்கே. ஸோ அந்த மாதிரியான நிறைய டிஃபிகல்ட்டிலாம் இருந்தது. ரொம்ப பெருமையாகவும் என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியுது, இவ்வளோ லைக் எனக்கே தெரியாது நான் இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு விஷயத்துக்குள்ளே போவேன்னு. ஏதோ சினிமாக்குள்ளே வரணும்னு நடிக்கணுன்ற ஆசை இருக்குது, இவ்வளோ வெறியாக மாறு இருக்குன்றது எனக்குள்ளே நானே தெரிஞ்சுக்கிட்டது இந்த படத்தில் தான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பார்த்திபன் சருக்கு எப்போவுமே ஒரு பெரிய, ரொம்ப பெரிய நன்றியோடு நான் இருப்பேன். அண்ட் ஏ ரஹ்மான் சார் அந்த வார்த்தை சொன்னது என்னை பார்த்து நீங்கள் பெரிய ஆக்ட்ரஸாக வருவீங்கன்னு சொன்னார். ஸோ அவருக்கு அந்த பிளெஸ்ஸிங்கே எனக்கு ஏதோ அவார்டு வாங்கின மாதிரி இருக்குது எனக்கு இப்போ வரைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் எதிர்பார்க்கல. எல்லாருமே சிலக்கம்மா மென்ஷன் பண்ணுறாங்க, ஏன்னா அது ரொம்ப பியூரான ஒரு கேரக்டர் கதையில். அந்த கதாபாத்திரம் ரொம்ப போல்டான ஒரு கதாபாத்திரமும் கூட. நிறைய பேர் கேட்டாங்க எப்படி டெபியூலேயே இந்த மாதிரி ரொம்ப போல்டாலாம் பண்ணுறீங்க அப்படின்லாம். எனக்கு தெரிஞ்சு அந்த யாருமே தப்பாகவே பார்க்க முடியாது, அந்த ஒரு நானே சொல்கிறேன் அந்த ஒரு சீனை வந்து யாரும் தப்பாகவே பார்க்க முடியாது. நீங்கள் கேள்வி கேட்டு அதை எடுக்கணுன்றதுலாம் எனக்கு எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி பயப்படணும்னு இல்லை. ஏன்னா இது வந்து அந்த கண்ணு வந்து அது தப்பாக பார்க்காது அந்த சீன், எந்த சீனுமே ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்கிங், அந்த மேக்கிங் பார்த்தாலே நீங்கள் பிரேக் டவுன் ஆகிடுவீங்க, ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் நாங்கள், ஒரு ஒரு டேக் கட் ஆகும் போதும் என்னென்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுன்றது அதை நீங்கள் நேர்லேயே பார்ப்பீங்க. நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், ஆடியன்ஸ் அதெல்லாம் போய் ஃபீல் பண்ணணும். இந்த படம் வரவேற்கப்படணும், நான் ஜெயிக்கிறேனா இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுலாம் எனக்கு இப்போதைக்கு எனக்கு தோணவே இல்லை. இந்த படம் எப்படி ஜெயிக்க போகுதுன்றது மட்டும் மைண்டில் ஓடிட்டே இருக்குது ஒரு மாதிரி வெறியா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் யாருமே பண்ணது கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிலிம் பிஃபோர். ஏன்னா ஒரு மேக்கிங்கை ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்க போகிறீங்க நீங்கள்லாம், 100 minutes அந்த சிங்கிள் ஷாட்டை. ஸோ அது மக்கள் எப்படி வரவேற்க போகிறாங்க, அண்ட் ஆல்ரெடி ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது அந்த பண்ணுறதுலாம் மக்கள் கொடுக்குற வரவேற்பு. இன்னும் நிறைய நேரம் இருந்து இது ஒரு பயங்கர மெகா ஹிட் ஆகணும் இந்த படம், அதுதான் என்னோடய வெற்றியாகவே நான் ஃபீல் பண்ணுறேன்.
அவங்க கத்துனாங்க. லைக் எப்படி சொல்றது, நான் இல்லை, நான் ஃபுல்லாக ரோமிங்லேயே இருக்கேன். நான் தியேட்டர்லாம் போய் லைக் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்குமே புதுசு. நான் ஒன்றும் நிறைய படம் நடிச்சு வந்த பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. இது எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது புதுசு. லைக் இல்லை, நிறைய அழுது முடிச்சிட்டேன் நான், அதனால கண்ணீர் வரல. ரொம்ப சந்தோஷமாக மட்டும் இருக்கு, அதான் ஓவர்வெல்ம்டா இருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் இந்த மாதிரி என்னை நம்பிக்கை இருக்குன்னா, என் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்ததும் இந்த படம் தான் சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர்ஸ், இவர் ஆயிரத்தில் ஒருவன் படம்லாம் பார்த்து மிரண்டிருக்கேன் நான். அந்த மாதிரி ஒரு ஆக்டர்கிட்ட நம்ம வந்து டீச் பண்ண போகிறாங்க, எப்படி நம்ம பண்ண போகிறோம்லாம் பயமாக இருந்தது. பட் வந்து இந்த படம் எனக்கு கிடச்சதே வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். அகேன் அண்ட் அகேன் நான் அதே தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கே தெரியல நான் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தேன், எப்படி நான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டில் நடித்து முடிச்சிருக்கேன்றதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இருக்குது. நீ ஏன் அப்படிலாம் பண்ண அப்படின்னு நம்மளுக்கே சிலனால தோணும்ல, ஓ நீ இப்படி பண்ணிட்டியா, அந்த மாதிரியான ஒரு எமோஷனோடு தான் இருக்கேன் நான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் பார்த்திபன் சருக்கு தான். ஃபேமிலி வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பட் பிகினிங்கில் அவங்கள கன்வின்ஸ் பண்ண நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் வந்து ரொம்ப பிகினிங்கே நமக்கு சப்போர்ட் கிடைக்காதுல்ல, ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான். அதுக்கப்புறம் சப்போர்ட் வந்துச்சு. என் படம் பார்த்ததுக்கப்புறம், படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபீலிங் ஒரு மாதிரி இருந்தது, படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட எமோஷன் என்டையராக சேஞ்ச் ஆயிடுச்சு. என் சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.